வெல்கம் டு மை சேனல். நம்ம மர்ச்சனேவி விளாக்ஸ்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சுத்தி காமிக்க போறது கப்பல்ல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல்ல தான். கப்பல்ல ஹாஸ்பிட்டல்ல தனியா ஒரு ரூம் இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்க. யதார்த்தமா நான் அந்த பக்கம் போகும்போது தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன இருக்குன்னு என் கணவருடைய உதவியோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கப்பல்ல மெடிக்கல் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கப்பலோட கேப்டன் தான், அதாவது மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு அசிஸ்ட் பண்ற ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆபீசர். ஸோ கப்பல்ல ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, யாருக்காவது மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது, யாருக்காவது இன்ஜுரி வந்துருச்சு, ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இல்லைன்னா மருந்துகளை கரெக்டா பிரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும், இப்படிங்கிற வேலைகள் எல்லாத்தையுமே செகண்ட் ஆபீசர் தான் செய்வாரு. கப்பல்ல யாருக்காவது ஃபீவர் வந்துருச்சு, கண்டினியூஸாக ஃபீவர் விடவே இல்லை, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் செகண்ட் ஆஃபீஸர் கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, கேப்டன் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி, கம்பெனி டாக்டர் வந்து என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு செக் பண்ணி, டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ஃபீவர்னா உடனே நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து கொடுத்துட மாட்டோம். ரயானுக்கு ஃபீவர் வந்தப்ப கூட என்னதான் சீஃப் ஆஃபீஸரான என் கணவர் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டலோட சாவி இருந்தா கூட அவர் செகண்ட் ஆஃபீஸர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, செகண்ட் ஆஃபீஸரோட டியூட்டி டைம்ல தான் நாங்கள் தெர்மோமீட்டரை வாங்கி ரயானுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணோம். கப்பலில் எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே பேசிக் மெடிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லைனா கீழே விழுந்து ஏதாவது இன்ஜுரிஸ் வருதுன்னா அதுக்கு முதலுதவி எப்படி பண்ணணுங்கிறது ஆஃபீஸர்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளை நாமே பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான். நம்மளையும் மீறி நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அடுத்த போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு இமீடியட் ஆக்ஷனும் எடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுங்கிறது ஒரு ஹை ரிஸ்கான ஜாப் தான். அதை சமாளிக்கிறதுக்கு ஆஃபீஸர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும்னு தெரியுமே தவிர ட்ரீட்மெண்ட் எல்லாம் முழுசாக அவங்களால கொடுக்க முடியாது. இதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் எல்லாரையுமே கப்பலில் ஏற்றுவாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் விமன்லாம் எந்த காரணத்துக்காகவும் கப்பலில் அலௌடும் கிடையாது. கப்பலில் ஏறினதுக்கப்புறமும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிட்டோம்னா நம்மளை உடனே கப்பலில் விட்டு இறக்கி விட்டுருவாங்க. கப்பலில் இருக்கிற அனைத்து ரூம்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த ரெஸ்ட் ரூம் தாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து சப்ளை எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் மருந்துலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனா எக்ஸ்பைரி டேட்டை தாண்டிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கம்பெனி கிட்ட சொல்லி ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு அதை அடுத்த போர்ட்டில் உள்ள கண்ட்ரிக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு மருந்துகள்லாம் கிடைக்கும். கப்பலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பயர் ஆன மருந்துகளோ இல்லை ட்ரக்ஸோ எதுவுமே வச்சுருக்கவே கூடாது. எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லி நம்ம எக்ஸ்பயர் ஆன டேப்லெட்ஸ்ன்னு சொல்லி நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். ரொம்ப நம்மளால் எந்திக்கவே முடியல, கம்ப்ளீட்லி 100% பெட் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சரில் நம்மளை படுக்க வைப்பாங்க. மற்றபடி சின்ன இன்ஜுரி ஆயிடுச்சு, நம்மளால் ஒரு வாரத்துக்கு வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரூம்லேயே தான் ரெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் கூட ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், எமர்ஜென்சி மேனுவல்ஸ் அண்ட் மெடிக்கல் மேனுவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் நமக்கு அடிபடாமல் பார்த்துக்கிறது, உடம்பு முடியாமல் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த முழுமையான கான்ட்ராக்டில் ஒரு நாள் கூட நமக்கு உடம்பு சரியில்லாத நிலைமை வராமல் இருந்துச்சுன்னா, எங்கேயுமே நமக்கு அடிபடாமல் இருந்துச்சுன்னா சேஃப்டி போனஸ்னு சொல்லிட்டு கம்பெனி ஒன்று கொடுப்பாங்க. அது நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா $100 $150 அந்த கம்பெனியை பொறுத்து, உங்களுடைய ரேங்கை பொறுத்து, உங்களுடைய பேஸ்கேலை பொறுத்து நம்ம வீட்டுக்கு அதை அனுப்பி வச்சுருவாங்க. அதோட சேர்த்து ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் மாதிரியும் அனுப்புவாங்க. ஏன்னா சீஃபேரர்ஸ்க்கு வந்து சேஃப்டின்னு பெருசாக கம்பெனி கொடுக்கறது எதுவுமே கிடையாது, நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறது தான். அதனால நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் பொறுப்பு. அந்த மாதிரி நம்ம சேஃபாக அதே நேரத்தில் ப்ரொடக்டிவாக வேலை செய்யும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கம்பெனி நமக்கு $100 கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசசிடேட்டர் வச்சுருக்காங்க பாருங்க. சப்போஸ் யாராவது அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க, இல்லை அவங்களுடைய லங்ஸில் வந்து ஆக்சிஜன் இல்லை, அவங்களால ப்ரீத் பண்ண முடியலங்கிற நிலமையில அவங்க லங்ஸுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு இந்த ரிசசிடேட்டரை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசசிடேட்டர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க லங்ஸை வந்து பம்ப் பண்ணி திருப்பி ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிரெத்லெஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தேவைப்படலாம். அதுக்காக கப்பலில் இதை வாங்கி வச்சிருக்காங்க.
இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன ஃப்ரீசர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஃப்ரீசருக்குள்ள பர்டிகுலரா என்ன மருந்துகள் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நார்மலி என்ன மாதிரி மருந்து ஃப்ரீசருக்குள்ள வைப்பாங்கன்னா சில முக்கியமான எமர்ஜென்சி வேக்சினேஷன்ஸ் வைப்பாங்க. ஏன்னா கப்பல்ல வந்து காலரா, மம்ஸ், மீசில்ஸ், சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி பரவக்கூடிய சில நோய்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து முதல்ல வேக்சினேஷன் கொடுத்துடணும், மற்றவங்களுக்கு பரவாம பாத்துக்கணும், அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணிடணும், செப்பரேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ரெக்கவர் ஆற வரைக்கும் மற்றவங்களோட மிங்கிள் ஆகாம பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கேத்த வேக்சினேஷன்ஸை மேபி அவங்க ஃப்ரோசன் ஸ்டேட்ல வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன வச்சிருக்காங்கிறது ஷுவரா எனக்கு தெரியாது. பட் நார்மலாவே அந்த மாதிரி வேக்சினேஷன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலேயே வந்து ஷிப்ஸ் லாண்ட்ரி ரூம் இருக்கு பாருங்க. ஏற்கனவே போன கப்பல்ல உள்ள லாண்ட்ரி ரூம் எப்படி இருந்துச்சுன்னு நான் வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆனா இந்த கப்பல்ல இருக்கிற க்ரூக்குன்னு தனியா இருக்கிற லாண்ட்ரி ரூம் இதுதான். போன கப்பல்ல ஆஃபீஸர்ஸ்க்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் ஒரே லாண்ட்ரி ரூம் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா க்ரூஸ் வந்து நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் பண்ணுறதுனால அவங்க மேலே வந்து அந்த கறிலாம் ஒட்டும். ஸோ க்ளோத்ஸ் வந்து ரொம்ப பிளாக் கலராக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய நேரம் யூனிஃபார்ம் போடுறதுனால அவங்களோட ஒயிட் யூனிஃபார்மில் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் படிய சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஆஃபீஸர்ஸ்க்கு தனி லாண்ட்ரி ரூம் அண்ட் க்ரூக்கு தனி லாண்ட்ரி ரூம் எப்போதும் கொடுப்பாங்க. ஆனால் போன கப்பலில் எங்களுக்கு சேர்த்தே கொடுத்துட்டாங்க. இந்த கப்பலில் வந்து எப்படி லாண்ட்ரி ரூம் தனியா இருக்கு, க்ளோத்ஸ் ட்ரையர் ரூம் தனியா இருக்கு பாருங்க. சோ இந்த லாண்ட்ரி ரூம் குள்ளேயே ஒரு பகுதியை வந்து தனியா பிரிச்சு ட்ரையிங்காக வச்சிருக்காங்க. இந்த லாண்ட்ரி ரூம்ல துணி துவைச்சிட்டு அதெல்லாம் எடுத்து இந்த ட்ரையர் ரூம்ல காய போட்டுருவாங்க. ட்ரையர் ரூம்ல வந்து நல்ல ஹாட் ஏரை வந்து கொடுப்பாங்க. நல்ல ஹாட் ஏர் கொடுக்கறதுனால இந்த துணியெல்லாம் ஈஸியா காஞ்சு வந்துடும். எங்களுடைய நார்மல் துணிகளெல்லாம் நாங்கள் ரூம்லேயே காய போட்டுப்போம். ரொம்ப பாய்லர் சூட்லாம் அழுக்கா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஹாட் ஏர் ரூம்ல வந்து அதை காய வைப்போம். இப்போ நீங்கள் பார்த்தது க்ரூவோட லாண்ட்ரி ரூம். இது வந்து லோவர் டெக்கில் இருக்குது. அப்பர் டெக்கில் எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஆஃபீஸர்ஸோட லாண்ட்ரி ரூம் இருந்துச்சு. ஸோ என்னால் ஈஸியாக துணிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சு கொண்டு வந்து காய போட முடிஞ்சுது. இந்த வேலையெல்லாம் நானே பார்த்துருவேன். இந்த கப்பலில் இருக்கிற ஜிம் இதுதாங்க. இதுவும் வந்து லோவர் டெக்கில் தான் இருக்குது. ஜிம்மை பார்த்தீங்கன்னா இலாபரேட் வீடியோ ஏற்கனவே நான் நம்ம சேனலில் காமிச்சதுனால இந்த வீடியோவில் பெருசாக நான் இந்த ஜிம்மை பற்றி எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. எங்க கப்பல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல், லாண்ட்ரி ரூம் அண்ட் ட்ரையர் ரூம் இது மூணு ரூம்களையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுத்தி காட்டினேன். கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோ இல்ல உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனோ கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.